ஹே காய்ஸ், திஸ் இஸ் ராகுல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ சேனல் புதுசாக வந்தீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து நான் வந்து ஒரே மாதிரி வீடியோ போட்டிருந்தேன், டாபர்மேன் பற்றி மட்டுமே, டாபர்மேன் வ்ளாகு, ஸோ அதை பற்றி மட்டுமே போட்டிருந்துருப்பேன். ஸோ இந்த வ்ளாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாக் பற்றி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாக் பற்றி இருக்கும். ஸோ அந்த டாக் பற்றியான ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி கூட இருக்கும். ஸோ எந்த டாக் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தம்ப்னெயில், இருந்தாலும் எந்த டாக் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு வந்து இது வந்து சூட் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக் வந்து எனக்கு வந்து சும்மா வந்து சவுண்டு போட்டே இருக்கக்கூடாது, பார்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி காமாக இருக்கணும், ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு கம்பெனியில் எனக்கு ஒரு டாக் இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு வந்தனால நிறைய வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து சென் அதாவது மணி வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸ், அதுக்கு இடம் வந்து நிறைய இருக்கக்கூடாது, வீட்டில் ஒரு சின்ன இடமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டாக் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதாவது சொல்லப்போனால் டாக் இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து இந்த டாக் வந்து ரொம்பவே வந்து ஒரு சூட்டபுளாக இருக்கும். ஸோ எந்த டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஷிட்ஜூ அப்படின்ற டாக் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஷிட்ஜூ, ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டியஸ்ட் டாகு. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு டாக். ஸோ வெளியே கூப்பிட்டு போனால் எல்லாருமே வந்து பார்த்தாலே வந்து ஓ ஷிட்ஜூ டாகு, டாக் பேர் தெரிலனா கூட அழகாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானே வந்து நேராக பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் காமிக்க போகிற டாக் வந்து யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டோட தான். ஸோ ரிவ்யூ அப்படின்னும்போது என்னென்ன விஷயம், மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேட், அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு, அதுக்காகிற எக்ஸ்பென்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அதோட மெயின்டெனன்ஸு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ரிவ்யூவில் இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளியராக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்த ஷிஜூ வந்து இவர் தான். ஸோ இவர் பேர் பார்த்திங்கன்னா வந்து நாட்டி. இவனுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 2 இயர்ஸ் ஆகுது, கரெக்டாக வந்து ஜனவரி 2019 வாங்கினது இவனை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ இவனை பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரேட் வந்து சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது ஏன்றது அப்படிலாம் வந்து எதுவுமே சொல்ல முடியல, கேட்டால் வந்து கொரோனாவால் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனை பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு 20,000 கொடுத்து வாங்கினது தெரியும். மேல் பப்பி நான் வந்து 2019 பார்த்திங்கன்னா 20K கொடுத்து வாங்கணும், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 35K கிட்ட சொல்கிறான். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் டாக் தான், நீங்கள் வந்து இவனை வந்து கார்டியன் அந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியாது. ஸோ ஃப்ளாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெஸ்ட்டான டாக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கார்டிங்க்கெலாம் வந்து நீங்கள் எதிரே பார்க்க முடியாது இவனை. ஸோ ஒரு ஒரு டைம் பாஸ்க்கு வீட்டில் அழகாக இருக்கிறான் அப்படின்றதுக்காக வச்சுருக்கலாம், மற்றபடி வந்து நம்ம வேறு எந்த விஷயத்துக்காக இவனை வச்சுருக்க முடியாது. ஆனால் வந்து எப்படி சொன்னால் ஒரு கம்பெனியன் தான், நல்ல ஒரு கம்பெனியன் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கார்டிங்க்கு இவன் செட் ஆக மாட்டான். இப்போ நீங்கள் உங்கள் டாக் வளர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாதும்போது தாராளமாக வளர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி மூவிங், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லோரு கூடயும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, டாக் பிடிக்காதவங்களை கூட இவங்களை பார்த்தா பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியெல்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட்டில் தான் நான் இவரை கூப்பிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து. ஸோ வந்து ஒரு சின்ன பேஸ்கெட் இருந்தாலே போதும், போதுமானது. நம்ம வெளியெலாம் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கூப்பிட்டு போகணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு கூப்பிட்டு போயிடலாம், இல்லைனா வந்து முன்னாடி வண்டி முன்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிறதுன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ டாவமன் சாப்பிட்ற அளவை விட ஒரு கால்வாசி தான் இவங்க சாப்பிடுவாங்களே, ஷிட்ஜு டாகு, பக்காக இருக்கட்டும், ஷிட்ஜுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்லாம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இன்டேக் எடுப்பாங்க. கம்மியான எந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு தான். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 10 kg பெடிகிரி பேக்கெட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது அது வந்து நீங்கள் வந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபுட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு இதுவே கிடையாது இவங்களை பொறுத்த இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும், டாய் பிரிட் பொறுத்த வரைக்கும். இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிக்கன் லெக் பீஸ், ஒரே ஒரு லெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் இவனுக்கு போடுவான். அதையே இவன் வந்து 2 நாளாக கடிச்சிட்டு சூ பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ எரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு அந்த ஒரு சிக்கன் பீஸை வந்து லெக் பீஸ் வந்து போட்ட உடனே 2 நிமிஷத்தில் காலி பண்ணுறான். ஸோ இந்த இவன் பார்த்தீங்கன்னா வந்து 2 நாள் ஆகும் அதை அவன் சூ பண்ணி அவன் வந்து அதை சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கவே இருக்காது, ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டாய் பிரீட் போயிட்டீங்க அப்படின்னா கார்டிங் இருக்காது, ஃப்ளாட்டில் அந்த மாதிரி இருக்க
பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு டாக் வளர்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து ஷிஜு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இது இதோட மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு லாங் கோட் டாகு, ஸோ அதனால் வந்து டாய் பில்லியர் வந்து கொஞ்சம் லாங் கோட் டாகு. ஸோ வந்து எப்பவுமே வந்து க்ரூமிங் பண்ணி விடணும். முடி சிக்கி கிச்சி அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து உங்கள் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இவனுக்குன்னு வந்து தனியாக வந்து ஷாம்பூஸ்லாம் விற்கிது, எப்படி சொல்கிறேன்னா கோட்டிங், அதாவது வந்து நார்மல் ஷாம்பு, லாங் கோட் ஒரு ஷாம்பு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷாம்பூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் ஷாப்பில். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து வாங்கி போட்டால் மட்டுமே உங்களுக்கு வந்து ஷிஜு டாகோட க்ரோத், ஏர் க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து க்ரூமிங் பண்ணி ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஆக்சசரிஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், எரிக்குக்கு நான் வந்து ஒரு க்ரூமிங் இது வச்சுருப்போம் பார்த்தீங்களா, கோம்பு, அந்த அது கிடையாது. இவங்களுக்குன்னு வந்து தனியாக ஒரு கோம்பு இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட அவைலபிளாக எடுத்துகிட்டு வரேன் நான். ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம க்ரூம் பண்ணி விடணும். ஸோ வந்து நம்ம கம்பல்சரி இவங்களுக்குலாம் வந்து டெய்லியும் க்ரூம் பண்ணி விட்டால் மட்டுமே அந்த முடி வந்து சிக்கல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கான் பாருங்கள், சிக்கல்லாம் இல்லாமல். ஸோ ஃப்ரீயாக இருக்கா, ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். ஸோ இந்த குடுமி வந்து இப்போ வீடியோக்காக போட்டது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து க்ரூமிங் பண்ணி விட்டால் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டாக் ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலர், இவனுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் காலரே போட மாட்டோம். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து காலரே வந்து மோஸ்ட்டாக வந்து போடவே மாட்டான். ஆனால் இவனுக்குமே வந்து பாடி காலர்லேருந்து எல்லா காலருமே இருக்குது, அவங்ககிட்டயுமே இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து வெளியே கூப்பிட்டு போனால் கூட இந்த மாதிரி கையில் ஜஸ்ட் கூப்பிட்டு போவோம், இல்லைன்னா வந்து ஆல்ரெடி காமிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பேஸ்கெட்டு பார்த்தீங்களா, இந்த பேஸ்கெட், இந்த பேஸ்கெட்டில் தான் இப்போ காமிக்கிற மாதிரி போட உள்ள போட. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த பேஸ்கெட்டில் போட்டு ஜஸ்ட்டு வந்து இப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்கே கூட்டு போனாலும் கூட்டு போயிடுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ட்ராவலிங்லாம் போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னும்போது வரும்போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது, பண்ணலாம். பட் வந்து நம்ம டாவ்மேன் இல்லை ஜெர்மன் ஷெஃபர்டை இல்லைனா வந்து நம்ம வேறு டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை கம்பேர் பண்ணும்போது இவங்கள ட்ரெயின் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் வந்து தாராளமாக ட்ரெயின் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதிகமாகவே டைம் எடுக்கும். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டிசீஸுன்னு இவனுக்குன்னு தனியாக எதுவும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக வந்து எல்லா டாக்கு இருக்கிற மாதிரி தான் இவனுக்கும் டிசீஸ் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இப்போ டிட்லாம் வந்துருச்சு, அதாவது உனி உனிலாம் வந்துருச்சுன்னா தேடுறது ரொம்ப கஷ்டம், பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ முடி பெருசாக இருக்கிறதால நம்ம எங்கே உனி இருக்குது அப்படின்றது தேடுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ கோட் அதிகமாக கோட் இருக்கிறதால, முடி கோட் இருக்கு, அதாவது ஹேர் கோட் இருக்கிறதால நம்ம வந்து டிட்லாம் வந்து தேடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து டிட் ஃபீவர்லாம் கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கு இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து டிட் ஷாம்பு இல்லைனா வந்து டிட் பவுடர் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து குளிக்க வைக்கும் போதும் குளிச்சக்கப்புறமும் டிட் பவுடர் போடுறது அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸும் எதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இல்லாமல் இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ராகுல் அண்ட் நாட்டி.